சென்னையில் தீபாவளி பண்டிகைக்கு வெடிக்கப்பட்ட பட்டாசு கழிவுகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், எவ்வளவு குப்பை சேகரிக்கப்பட்டிருக்கிறது, தூய்மை பணியாளர்களால் விவரங்கள் என்ன? வணக்கம். நேற்றைய தினம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலும் நேர கட்டுப்பாடுகளை மீறி பொதுமக்கள் அதிக அளவில் பட்டாசுகளை வெடித்து தள்ளினர். நேற்றைய தினத்திற்கு முன்னாள் இரவிலிருந்தே பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு வந்தாலும் நேற்றைய தினம் அதிக அளவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நிலையில் நேற்று காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து சென்னை முழுவதும் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது. இதன் காரணமாக தெருக்கல்ல ஆங்காங்கே குப்பைகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. இதை இன்று அதிகாலை முதலே அந்த குப்பைகளை அகற்றும் பணிகளில் தூய்மை பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த தூய்மை பணியாளர்கள் பணிகளுக்கு சம்பந்தமாக பட்டாசு கழிவுகளை தனியாக பிரித்து தர வேண்டும் என பொதுமக்களுக்கு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பொதுமக்கள் தனியாக பிரித்து தந்தால் அதனை எளிதில் பிரித்து கும்மிடி குண்டியில் இருக்கக்கூடிய அபாயகரமான கழிவுகளை அகற்றும் ஆலைக்கு அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுத்துவதில் சென்னை மாநகராட்சி தீவிரமாக பணியாற்றி வருகிறது. அந்த அளவில் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் அவர்களது பணியிடங்களில் அதிகாலையிலிருந்து இந்த கழிவுகளை பட்டாசு கழிவுகளை அகற்றும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மொத்தமாக சேரக்கூடிய கழிவுகளை அப்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு மண்டலத்துக்கும் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்துக்கு வாகனங்கள் மூலமாக கொண்டு சென்று லாரியின் மூலமாக கும்மிடி பூண்டியில் இருக்கக்கூடிய அபாயகரமான கழிவுகளை அகற்றும் ஆலைக்கு கொண்டு செல்லவும் திட்டமிட்டிருக்கின்றனர். பட்டாசு கழிவுகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.